இன்றை கொடுக்கப்பட்டிருக்க இந்த தலைப்பு மனித வாழ்வில் மகிழ்ச்சியை அல்லது திருப்பத்தை ஏற்படுத்துவது எது? படிப்பா, தொழிலா, காதலா, திருமணமா, பிள்ளைகளா, எல்லாமே வேஸ்ட், சும்மா இருக்கிறதே பெஸ்ட், இப்படின்னு ஒரு ஆறு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்புகளில் ஏறக்குறைய ஒரு அஞ்சு தலைப்புக்கு முன்னுதாரணமாக இருக்கவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகள். அந்த அம்மா அவங்க உலக ஃபேமஸ், இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க, நான் அழைத்ததனால் இன்ஸ்பயர் ரேவதின்னு அந்த அம்மா பேர். நூர்ஜஹான் முகலாய பேரரசில் முஸ்லீம்கள் என்றாலே பெண்களை அடக்கி வைப்பவர்கள், வெளியே தலை காமிக்க கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட முகலாய பேரரசில் நூர்ஜஹான் வந்தா, அவ தான் எல்லா வேலையும் பார்த்தா, இவன் குடிச்சிட்டு கிடந்தான் சும்மா. ஜஹாங்கீர் நூர்ஜஹான் மேலே ஒரு திறமையான பொம்பளையே பார்க்க முடியாது, அழகில் அவள் பெரிய ஆள். அவளை முத முத பார்த்தவொடனே ஜஹாங்கீருக்கு கைகாலெலாம் ஓடவே இல்லை, நகரவே இல்லை, பேரழகி அவள். அவள் எல்லாத்துலேயுமே வீரம் உள்ளவள். அதே போல இந்த அம்மா ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், ஒரு சினிமா டைரக்டர் சாமிநாதன், இன்ஸ்பயர் ரேவதியை தெரியுமாண்ணா? தெரியாது சார்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி இப்படி பார்க்கலேங்கிறீங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், தெரியாதுன்னு போய் பாருங்கன்னா நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணேன். ஏதோ அவங்க ஒரு ரசிகை மாதிரி நான் பேசிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் காந்தி மாதிரி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு மறுபடி சாயந்தரம் தியரியை ஓப்பன் பண்ணாங்க. அது தியரி ப்ராக்டிஸ், லெனின் சொன்ன மாதிரி அரண்டு போயிட்டேன். டேப் ரெக்கார்டில் டேப் பண்ணிட்டேன். ஒரு பத்து தசாவதாரம், ஒரு நம்மாழ்வார், ஒரு காமராஜர், ஒரு ஜீவா, ஒரு ராமமூர்த்தி, ஒரு ராஜாஜி, ஒரு காம, எத்தனையோ பேர்கள் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற அரசியல் ஆன்மீகம் வாரியார் எல்லாத்தையும் உள்ளடக்கி நான் மிகைப்படுத்தி சொல்லலை. யாரை பார்த்தாலும் 360 டிகிரி ஒரு வட்டம், ஒரு 80 டிகிரி, 90 டிகிரி, 200 டிகிரி, 250 டிகிரி பண்ணுவேன். 360 டிகிரியும் நான், அதுக்கு பேர் தான் சாஷ்டாங்கமாக டோட்டல் சரண்டர்னு பேர். கிருஷ்ணன் பக்கத்தில் அர்ஜுனன் கடைசியாக சொன்னால டோட்டல் சரண்டர் ஆனால், அதுபோல நேற்று நான் அந்த அம்மா 46 வயசு, என்னை விட 22-23 வயசு இளைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு முன்னால் நம்ம இப்படி பண்ணிக்கிறோமே, பொம்பளையாச்சே, ரொம்ப ஓவராக பேசுகிறோமே நம்ம, அப்படியே மனசுக்குள்ளே பட்டுது. இருந்தாலும் போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க, 8 வீடு கட்டி அடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளி மட்டுமல்ல, தியாகி வாழ்க்கை. இந்த 12 ஏக்கர் நிலம் வாங்கி பக்கத்தில் கடன்பரா வாழ்க்கைன்னு ஒரு கிராமம், 12 ஏக்கர் நிலம் வாங்கி அதை 1958 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை நான் வளமாக பார்த்தேன். கம்பன் வர்ணித்ததை போல் ஒரு சோழ நாட்டை பார்த்தேன். இந்த சோழ நாட்டையே வீட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதை நினைத்து நினைத்து நான் மனம் ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கு நான் தலை வணங்கினேன். இந்த அஞ்சு தலைப்புக்கும் அவங்க தான் காரணம். சிறப்பான அரங்கத்தில் இவ்வளவு சிறப்பான ஒரு அறிமுகத்தை ஒரு தாய் உள்ளத்தோடு இந்த நாகை மாவட்ட மக்கள்கிட்ட எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை செஞ்சதுக்கு உங்களை வணங்கிக்கிறேன். பக்கத்தில் தான் நாங்கள் கடம்பர வாழ்க்கை கிராமத்தில் தான் இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் தமிழர் வேளாண்மையை, அதுவும் இந்த டெல்டா மாவட்டங்களில் நமது பழம் தமிழர்கள் செய்த வேளாண்மையை உலகம் பூரா சொல்லித்தரோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் நான் வருகை பதி விரிவுரையாளராக இருக்கேன். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு ஆலோசகராக இருக்கேன். இன்னும் இருக்கக்கூடிய உலக அமைப்புகளில் எல்லா நாடுகள்லையும் வேலை செய்கிறோம். 12 லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் எங்களுக்கு உறுப்பினர்களாக, மாற்று முறையில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவங்களாக மாற்றிருக்கோம். 4 லட்சம் கிலோமீட்டர் எங்கள் கார்லேயே பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் டிரைவர், இந்தியன் நேவி எக்ஸ்சர்வீஸ்மேன், ரெண்டு பேரும் 30 வயசில் வேலையை விட்டுட்டு விவசாயம் அழியுது. இன்றைக்கு 1 மணி நேரத்துக்கு 5 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வறண்ட பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக போராடி கொண்டிருக்கின்ற உங்களில் ஒருவர் நாங்கள். எங்களை வந்து நீங்கள் கடன் பெறா வாழ்க்கை, காலகாலமாக அதனுடைய பெயர் கடன் பெறா வாழ்க்கை. உலகம் பூரா பயணம் பண்ணாலும் என்னுடைய ரேஷன் கார்டை நான் டெல்டா மாவட்டத்தில் தான் வச்சுருக்கேன். கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்களான நாங்கள் இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆழியூருக்கு பக்கத்தில் இருக்கிற கடம்பர வாழ்க்கையில் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் வராங்க. உங்கள் எல்லாருக்கும் அங்கே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ நீங்கள் அங்கே வாங்க. இன்றைக்கு வந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து சிறப்புக்கும், அனைத்து ஆசீர்வாதத்துக்கும், அத்தனைக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை இந்த உன்னதமான கலைஞருக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
ஒவ்வொரு நாளும் நமக்கு தோல் கொடுக்கறதுக்காக இப்படி கால் கட்டுக்க நின்று உழைக்கிறான் பாருங்க. அந்த உழைப்பாளியால் அந்த தொழிலால் அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் திருப்பு முனையும் பற்றி தாங்க இப்போ பேச வந்திருக்கேன். ஒருத்தன் விவசாயம் பண்ணு நினச்சிருக்கான், நம்ம ஏன் மாடியிலேயே தோட்டம் அமைக்கக்கூடாதுன்னு நினச்சி மாடியில் கொண்டு போய் தோட்டம் அமைச்சிருக்கான், விவசாயம் செஞ்சுருக்கான். அங்கே உள்ளவெல்லாம் சொல்லியிருக்கான் மாடியில் போய் தோட்டம் அமைக்கிறாராம் அப்படின்னு சொல்லி திட்டி சிரிச்சிருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிடுது, அந்த ஊரில் வெள்ளம் வந்துடுது, ஃபுல்லாக அழிச்சிருது. அப்போ திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் போது அங்கே உள்ளவெல்லாம் எப்படா சாப்பிட்றதுங்கும் போது அவன் சொல்கிறான், ஏங்க செய்கிறது தொழில் எதுன்னு பார்க்காத, அந்த தொழிலால் பிறகு நன்மை நடக்குதான்னு பார்த்து அவன் செய்கிறான். அந்த மாடி தோட்டத்தை கொண்டு வந்து இதில் இவ்வளோ காய்கறி இருக்குது, இவ்வளோ உணவுப் பொருள் இருக்குது, எடுத்துக்க, இது உன் வீடு மாரிங்கிறான். அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் தெரில, திருப்பு முனையை தந்தது தொழில் தானங்க. அந்த தம்பி சொல்கிறாரு தொழில் தொழில் தான். ஒரு வியாபாரம் நடக்கணுன்னா கடைங்கள்லாம் இருக்கும், ஒரே இடத்துல ஒரே தெருவில் பத்து கடை ஒரே மாதிரி வரிசையாக இருந்தால், அதுவும் மளிகை கடையா இருந்தா எந்த கடையில போய் ஜாமான் வாங்குவாங்க? பத்து கடையிலயும் வாங்க முடியுமா? பத்து கடையும் முன்னேறிடுமா? வியாபாரம் நல்லா நடக்குமா? எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில? சரிங்க, நானும் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் அதுக்கு பதில். உங்க வீட்டை சுத்தி பத்து கோயில் ஒரே மாதிரி இடத்துல இருக்கு, இதுல எந்த கோயில நீங்க கும்பிடுவீங்க? கோயில் மாரி தாங்க வணிகமோ, பிடிச்ச இடத்துல அதிகமாக கும்பிட்ற, பிடிக்காத இடத்துல கும்பிட்டுட்டு அது போகிறேன், அதுமாரி தாங்க. கவர்மெண்ட்டில் ஒரு கண்ட்ரோல் வைக்கணும், எவ்வளவு கடைகள்லாம் சப்ளை டிமாண்டுங்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடும், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் சப்ளை குறைஞ்சி போச்சுன்னா திண்டாட்டம். சப்ளை டிமாண்ட் ஏற குறைய கொஞ்சம் ஈவனாக இருந்தால் தான் வியாபாரம் நடக்கும். எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜ் திறந்துட்டாங்க, ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். இப்பெல்லாம் நான் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, டிரைவருக்கு ஒரு செல்ஃபோன் வருது, என் காலேஜில் சேருங்க உங்கள் பையனை அப்படின்னு. கல்லூரிகள் அதிகமாகிடுச்சு, கவர்மெண்ட்டே நினைக்கணும் இதுக்கு மேலே பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு, அவங்க வாட்டுக்கு லைசன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குவாலிட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுக்குற சரக்கு நல்லா இருந்தால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்து வியாபாரம் நடக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு, ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தொழிலில் செய்கிறவன் தாங்க தெய்வம். இப்போ எங்கள் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் பேசலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்துட்டு நாலு அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தம்பியையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம்னு போகும்போது உன்ட்ட தொழில் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லைங்கும் போது பொண்ணு கொடுக்கல, சரிடா அப்படின்னு ஒரு வெறியோட ஒரு தொழிலில் சேரணுன்ட்டு மின்சார வாரியத்தில் போய் சேர்றாங்க. முத நாள் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, போய் அந்த குழியை வெட்டுப்பா, அதுதான் உன்னோட தொழில்னு. அவங்க உள்ளவங்களாம் சொன்னாங்க, யோ இது ஏன் உனக்கு வாயா அப்படின்னொன்னே, தொழில் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க முக்கியம், எடுத்தோன்னே யாரும் அரசனாக முடியாது, ஆனால் நான் ஒரு நாள் நானும் வருவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த குழியிலேருந்து மண்ணள்ளி போடும்போது தலையில் மண் விழுந்துச்சு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, உன் தலையில் நீயே மண்ணள்ளி கூட்டிக்கிறேன்னாங்க. அப்போ அதையும் பொருட்படுத்தாமல் தொழில் மேலே கொண்ட அன்பின் காரணமாகவும் பாசத்தின் காரணமாகவும் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மேலும் மேலும் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. இப்போ மாவட்ட அளவில் தொழிலாளர் முன்னேற்ற கழக சங்கத்தின் தலைவரானாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தொழில் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியும் தாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரு தன்னுடைய அம்மாவை மருத்துவமனையில் சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏன் நீ போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடாது, நிறைய காசு கிடைக்குமே, ஆட்டோ ஓட்டுறதுனால உன்னால் இதெல்லாம் முடியும் நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என் நாட்டில் நான் செய்கிற தொழிலுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும், வெளிநாட்டில் போய் தான் என்னால் சம்பாதிக்கணும்னு ஒரு கட்டாயம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. போயா உன்னோடலாம் என்னால் பேச முடியாதுன்னு சந்தை போட்டு போயிடுறாங்க. உடனே ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க ஏறுறாங்க, திரும்பி அங்கே விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. அப்போ பெரிய பேக் ஒன்று இருக்குது, அதை எடுத்து திறந்து பார்க்குறாரு, அதில் ஃபுல்லாக நகை. அவர் நினச்சிருந்தானா அந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்று அவருடைய கஷ்டத்தை தீர்த்துருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யலை. அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பில்லில் இருந்த அட்ரஸை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். உடனே அங்கே அந்த ஓனர் கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உதவி தேவையாங்கும் போது இவர் அந்த நிலைமையை சொல்கிறாரு. உடனே அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ நினச்சிருந்தா அந்த நகையை விற்றுக்கலாமேப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை சார், நான் எத்தனை தடவை சரிந்து போனாலும் என்னை சரித்திரம் படைக்க வைக்கிறது என்கிட்ட தொழில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, இந்த தொழில் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை காவது பண்ணுறதுக்கே நான் உனக்கு பிளாங்க் செக் தரேன், நீ எவ்வளோ வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்க, அந்த இடத்துல உங்களுக்கு திருப்பு முனையில் திரும்பி பார்க்க வச்சு தொழில் தானுங்க. மன திருப்தி தான் வாழ்க்கையே. ஒரு 1,000 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சு எங்கள் ஒரு தகவல் பண்ணிட்டேன், மகன் என்ன நினப்பான், எப்படா சாவான்னு நினப்பான். 1,000 கோடி 2,000 கோடி பணம் இருந்து இவன் பாட்டுக்கு 90 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தான்னா
எப்படா சாமான் தின்ன காலியாகன்னு பார்த்தா சாகவே மாட்டேங்கிறானே. சரி காசே இல்லை, ஒன்றுமே இல்லை, வெட்டி தண்டம் சோத்துக்கு தண்டு, எது எப்போ சாக போகுது அப்படின்னு தான் எதிர்பார்ப்பான். ஒரு சம்பாத்தியம் இல்லை, காக்காணி நிலம் இல்லை, ஒரு அரப்பம் நகை இல்லை, எதுக்கு இவன் இந்த கிளம்பெல்லாம் கிடக்கு, மூணு வேலையும் நல்லா ஒழுங்காக திங்கிதுன்னு சொல்லி நம்ம சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் இருந்தாலும் சாகடிப்பார்கள், பணம் இல்லை என்றாலும் வேஸ்ட் என்று சொல்லுவார்கள். எனவே அன்பு ஒன்றே நிலையானது, அளவான பணம் ஒன்றே நிலையானது. நாலு வருஷம் என்னோட பிள்ளையோடவும் ஆண்டுக்கு 250 பள்ளி பிள்ளைகளோடவும் தொடர்ந்து பயணித்து மகிழ்ச்சி அடைஞ்சனா பிள்ளைகளால் தான் வாழ்வில் மகிழ்ச்சி என்று பேச வந்திருக்கிறேன். இந்த படிப்புங்கிறத ஒரு ஆசிரியர் கொடுத்துட முடியும், காதலை ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொடுத்துட முடியும், திருமணம் செஞ்சு வைக்க பெற்றோர் இருந்தால் போதும், சும்மா இருக்கிறதுக்கு சோறு போட யாராவது இருந்தால் போதும், ஆனால் பிள்ளை வேண்டுமென்றால் இறைவன் தான் மனதில் வைக்க வேண்டும். நிறைய சிவன் கோயில் கட்டினார் ஒருத்தருக்கு, அவருக்கு பிள்ளையே கிடையாது. 14 தடவையோ 18 தடவையோ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அமெரிக்காவுக்கு போய் பொண்டாட்டிய செயற்கை முறையில் கர்ப்பம் தரிக்க பார்த்தாங்க. நான் சொல்றது 50 வருடத்துக்கு முன்னால, அப்பையும் குழந்தை பிள்ளை இல்லை. வாரியார் சொல்லுவார், கட்டில் நம்ம இஷ்டப்படி செய்யலாம், தொட்டில் கடவுள் கொடுக்கணும் பாரு. எனவே பிள்ளை இருப்பது உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி, எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை கடவுள் தான் கொடுப்பாரோ. நாம் நினைத்த போல நான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. யாராவது சொல்ல முடியுமா நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வேன்? முடிவு பண்ண முடியாது. ஒரு உயரமான ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்வேன்? முடிவு பண்ண முடியாது. கருப்பா குண்டா ரெண்டு பிள்ளையை பெற்றுக்குவேன் முரட மாதிரி, முடிவு பண்ண முடியாது. அங்கே என்ன டிசைன் பண்ணியிருக்கோ அதான் கிடைக்கும். ஒருவனுக்கு அன்பு வேண்டுமென்றால் தாயை கொடுக்கிறார், ஒருவனுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் தந்தையை கொடுக்கிறார், ஒருவனுக்கு துன்பம் வேண்டுமென்றால் காதலியை கொடுத்துறாரு, தொடர்ந்து துன்பம் வேண்டுமென்றால் மனைவியை கொடுத்துறாரு, ஆனால் ஒருவனுக்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் தான் பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளை செல்வம். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிள்ளை இல்லை, தந்தை பெரியாருக்கு பிள்ளை இல்லை, மக்கள் தலகம் எம்ஜி ராமச்சந்திரன் வள்ளலாக்கோ வள்ளல் அவருக்கு பிள்ளை இல்லை, கிருபானந்த வாரியார் எப்போ பார்த்தாலும் முருகேன் முருகேன்னே சாமி கும்பிட்டுருந்தார், அவருக்கு பிள்ளையே இல்லை. பக்தர்கள் நல்ல மனிதர்களுக்கு பிள்ளை இல்லை. அயோக்கிய பயலாக சாராய கடையில் கிடப்பான், 10 பிள்ளை பெற்றுருவான், என்னன்னே தெரியல. என்னடா பிரபஞ்ச சூட்சமம், நானும் அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தேன், என்னான்னு தெரில. எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றுமே தெரியாது, பாட்டியை தவிர யாரையுமே திரும்பி பார்த்ததில்ல. 13 பிள்ளை பெற்றார், 26 வருஷம் ஒரே இடத்துல தொட்டி கிடந்துச்சு, துணி தான் மாற்றினாங்க. இவருக்கு இதை விட வேறு வேலையே இல்லை போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை, எப்படி தான் ஆடுறா அது என்னன்னே தெரில, அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன் நான். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, தத்தி மனுஷன். இதனால் இந்த பிள்ளை இருக்கவன் எல்லாம் பெரிய தர்மகர்த்தான்னு நினைக்காதீங்க, உங்களையெல்லாம் ஒடுக்கிறதுக்குன்னு ஆம்பளை பெய வருவான். இது எவமே கிடைக்கிற அதிர்ஷ்டந்தான். மிகப்பெரிய ஆட்கள் கோயில் குளம்னே போனவங்க, ஒன்றும் பிள்ளை இல்லை. அதனால் இவர் சொன்ன மாதிரி ஒருவேளை பிளானட்ஸோ கடவுளோ தான் கொடுக்குது போல. தெருமுனையில் வெட்ட வெயிலில் மேலே கொடை கூட இல்லாமல் ஒரு அம்மா கூடையில் மீன் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, ஆனால் அந்த அம்மா மீனுக்கு விசிறிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா மீன் விற்று என்ன அம்பானியாக போகுதா? மீனை விற்றுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது 4 முறுக்கை வாங்கி மடியில் கட்டிட்டு போகும். அந்த முறுக்கை வாங்கி நறுக்குன்னு கடிச்சிட்டு அந்த புள்ள சிரிப்பாம் பாருங்க, ஒரு சிரிப்பு, அதுதாங்க அந்த அம்மாவோட வாழ்க்கையின் மகிழ்ச்சி. நீங்க பாருங்க, 8வது மாடி கட்டடத்துல உச்சியில சவுக்கு கம்ப சாரமா கட்டிக்கிட்டு ஒரு கொத்தனாரு சிமெண்ட் பூசிக்கிட்டு இருப்பாரு. அந்த சிமெண்ட் பேசுற கொத்தனாரு என்ன அதானியாக போறாரா? ஒன்னாக முடியாது. இறங்கி கீழே வரும்போது நினைப்பாரு, இந்த சம்பளத்தை கொண்டு போய் நீ புள்ள ஒரு நோட்டு கேட்டானே அதை வாங்கி கொடுப்போம், என் புள்ள படிச்சுக்குவான், 4 விஷயம் தெரிஞ்சுக்குவான், பெரிய ஆளா வருவான் அப்படின்னு நம்பிக்கையில தான் மேல நிற்கிறாரு. அவர் உயிரை பத்தி கவலைப்படல. அந்த நேரத்துல அந்த உச்சி வெயிலும் 8 மாடி கட்டிடமும் அவருக்கு மகிழ்ச்சிங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நாகப்பட்டினத்தில் தான். அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சாதாரணமானது, 3 நாளில் வீட்டுக்கு போயிடலாம்.
ஆபரேஷன் தியேட்டர் முடிஞ்சு வெளியில வர்றேன், ஒரே அழுகை சத்தம். என்னன்னு பார்த்தா என்னுடைய பள்ளி மாணவனும் மாணவிகளும் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை சொன்னேன், எப்பா ரெண்டப்போ நான் போங்கப்பா வீட்டுக்கு, நான் ரெண்டு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட மாணவிகளை பார்க்குறப்போ நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பிள்ளைகளுக்காக தானே வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம், இது போதும் நமக்குன்னு நினச்சேன். எங்கள் கல்வியில் சொல்லுவாங்க, உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், மேத்ஸ் தெரியும், ஆனால் உங்ககிட்ட படிக்கிற பிள்ளையை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. எப்போ நாம் குழந்தைகளை புரிந்து கொள்கிறோமோ அந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறி போயிடும். 2011 தினமணி நாளிதழில் என்னை பற்றி ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரை எழுதியவர் அந்த தினமணி பத்திரிகையோட ஆசிரியர். அவர் எழுதுறாரு, இந்த ஆசிரியர் அன்பான ஆசிரியர், குழந்தைகளின் உள்ள குமுறலை புரிந்து கொண்ட ஆசிரியர், இவருக்கு என் பேனா தலை வணங்குகிறது. தினமணி ஆசிரியர் என்னை பார்த்து எழுதுறாரு. ஆனால் அப்படி எழுதப்பட்ட பாராட்டுக்கு பின்னால மிகப்பெரிய கண்ணீர் ஒன்று இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் வேலைக்கு வந்து 2வது வருஷம் ஒரு பள்ளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு மாணவி திலகான்னு பேர், ஒரு கால் செயலிழந்தது, மாற்றுத்திறனாளி குழந்தை. அந்த குழந்தை எங்கள் வகுப்புக்கே தேவதை, எங்கள் பள்ளிக்கே தேவதை. எல்லோரும் அவளை கொண்டாடுவோம், தின்பண்டங்களை வாங்கி கொண்டு போய் கொடுப்போம், அன்பாக பார்த்துக்குவோம், அரவணைச்சிக்குவோம். ஆனால் அந்த குழந்தை ஒரு நாள் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. என்னம்மா ஏன் அழுகிறேன்னு கேட்டேன். அவர் சொன்னா, எனக்கு எல்லாரும் செய்கிறீங்க சார், எல்லாம் செய்கிறீங்க சார், ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. எங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஒரு வாழை மரம் தார் விட்டுருந்துச்சு, நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன், அப்பா அப்பா அந்த தாரை எனக்கு கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பழம் கொடுக்கணும்ப்பான்னு சொல்லியிருந்தேன். நேற்று காலைல போய் பார்க்குறேன் சார், அந்த வாழைத்தாரை வெட்டி எங்கள் அப்பா வித்துட்டாரு சார்னு அழுதுகிட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இது என்னமா பெரிய விஷயம், விட இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கலான்ட்டு அந்த குழந்தையை நான் ஆறுதல் சொல்லாமல் அரவணைக்காமல் சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டேன். அடுத்த 2வது நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், பள்ளிக்கூட வாசல் நிறைய பிள்ளைங்க கூட்டம், ஏப்பா எல்லாம் வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். திலகா செத்து போயிட்டா சார் அப்படின்னாங்க. ஏப்பா என்ன ஆச்சு அப்படின்னு, அவங்க அப்பா அந்த வெட்டி வித்தாரில் வாழைத்தாரு, அந்த வாழைத்தாரிலேருந்து 2 பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காரு. அந்த பொண்ணு சரி நமக்காக 2 அழுதோன்னு சொல்லி 2 பழம் வாங்கி வச்சுருக்காரு அப்படி இருக்கு அப்பான்னு நினச்சி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். ஆனால் அந்த பழம் திலகாவுக்கு வாங்கின பழம் இல்லை, வீட்டில் இருந்த எலிகளுக்காக வாங்கப்பட்ட பழம், அதுக்குள்ளே விஷம் வச்சு வச்சுருந்துருக்கிறாரு. அந்த குழந்தை செத்து போயிட்டான். அன்னைக்கு தடுமாறி போனேன், இந்த குழந்தையை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, கேட்டிருந்தா இந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. எனவே குழந்தைகளை புரிந்து கொண்டோமானால் குழந்தைகள் நமக்கு தெய்வங்கள். நீ சொல்லுவாங்களே, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தை மட்டும்தாங்க அடிக்கிறவங்களையே கட்டிப்பிடிச்சு அழுவோம், குழந்தையால் மட்டும்தான் அது முடியும், வேற யாராலையும் முடியாது. என் வாழ்வில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இதே வேலைக்கு வந்து 2வது ஆண்டில் எனக்கு திருமணம் ஆச்சு. ஒரு அழகான மனைவி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் பெற்றோர். எங்கள் 2 பேருக்குள்ள இருந்த காதல் சொல்லி மாளாத அழகான காதல் எங்களுக்குள்ள இருந்தது. இரவு எந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு உருண்டை சோறு என் வாயில் ஊட்டாமல் அவள் ஒரு நாள் கூட படுத்ததில்லை. அந்த அழகான வாழ்க்கை 1.5 ஆண்டுகள் நீடித்தது. கையில் ஒரு பெண் குழந்தை, காலையில் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தவள் மயங்கி விழுந்தாள், 3வது நாள் மரணித்து போனாள். என் மனைவிக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி வாழ வேண்டிய தேவை என்ன, செத்துடலான்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் என் கையில் இருந்த அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சுது. என் மனைவி செத்து கிடக்கிறா, என் குழந்தை என்னை பார்த்து சிரிக்குது. அந்த நிமிஷம் இந்த குழந்தைக்காக வாழணும்னு முடிவெடுத்தேன். தன்னந்தனியனா குழந்தையை கையில் எடுத்தேன், கல்லுலையும் முள்ளுலையும் ஓடினேன், காடும் மேடும் கடந்தேன், மூச்சு இறக்கி இறக்கி நடந்தேன், குழந்தையை வளர்த்து ஆளாக்கிக்கிட்டே வந்தேன். உலகத்திலேயே மிகப்பெரிய பெண்கள் கல்லூரியில் என் மகளை சேர்த்தேன். படிச்சுட்டு வெளியில் வந்தா, படிச்சுட்டு வரும்போதே ஒரு பெரிய கம்பெனியில் வேலையும் வாங்கிட்டு வந்தா. வந்துட்டு சொன்னா, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், இன்னும் நான் ரொம்ப தூரம் போகணும்ப்பா, என் கூடவே வாங்கப்பான்னு சொன்னாங்க. நான் பட்ட கஷ்டமெல்லாம் என்னை விட்டு தீர்ந்து போச்சு. குழந்தைக்காக வாழ்வது மகிழ்ச்சி, குழந்தைக்காக இருப்பது மகிழ்ச்சி. எனவே குழந்தை இல்லை என்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, இது நிறைய பேர் உணர்வாங்க. நானும் சுஜாதாவும் ஆலய தீபம்னு ஒரு படம் நடித்தோம். அதில் 2 பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் சீன் வரும், டிவியில் போட்டாங்க. என் மக அப்போ ஒரு 2.5 வயசு இருக்கும், உட்காந்து படம் பார்த்துட்டே இருந்தா. 2 பேரும் கட்டி பிடிச்ச உடனே நடுவில் உட்காந்துருக்கா, எனக்கு என் மனைவிக்கு நடுவில். மனைவியை பார்க்குறா, என்ன பார்க்குறா, இடையில என்ன ஒரு பொம்பளை. சுஜாதாவை கட்டி பிடிச்சதை பார்த்து மக அழுக ஆரம்பிச்சிட்டா. இல்லைம்மா அது சும்மா நடிப்பு கிடிப்பு ஒன்றும் இல்லை, அழுபல அழுக. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் நாங்கள். அப்புறம் என் மகன் ஒன்று பண்ணால் ஒரு நாள், இதெல்லாம் எங்கள் நடிகர்களுக்கு தான் வரும், உங்களுக்குலாம் வராது. ஒரு பட விழாவுக்கு ஜெயபிரதா வந்தாங்க, நல்ல சிகப்பு புடவை கட்டி, அவங்க இருக்க சிகப்புக்கு இது வேறு சிகப்பாக வேறு. நான் கட்டில் என் ஒய்ஃபு, நான் அந்த உடம்பு உறுதியாக இருக்கணும்னு கீழே படுத்திருந்தேன், மேலே என் மகன். என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், நைட் 9:30 இருக்கும் மணி, ஏய் ஜெயபிரதா பார்த்தேம்மா இன்னைக்கு ஈவினிங், என்ன அழகுமா, என்னம்மா இப்படி ஒரு பொம்பளை வந்து உலகத்தில் இருக்கு, என்ன ரதி மாதிரி நடந்து வந்ததுன்னு சொன்னேன். ஒரே ஜம்ப் என் மேலே பண்ணி சும்மா ப்ரூஸ்லி மாதிரி ஒரு 5-6 கொத்து விட்டான்.
அதாவது பொம்பளை புள்ள இப்படி அழுகுது, பையன் குத்துறான். எனவே பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்பது இவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையின் திருப்பு முனை அந்த குழந்தை. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.